ஓம் சுவாமியே சுவாமியே குல தெய்வமே குல தெய்வம் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்ப மடத்துக்கு வந்து மாலை போட்டிருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஐயப்பன் கோயில் உடுமல் பெட் கடன் சம்பளம். எல்லாம் ஹாய் சொல்லுங்க, யூடியூப்ல வர விரும்புறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கட்டுங்கட்டி கிளம்பி வந்தாச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் அவுட்ரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் பிரேக்காக நிற்கிறோம். ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிட்டோம்னா எங்கேயும் இடையில நிற்க தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுருக்கோம். இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கிட்ட போயிட்டு சாப்பிட்றதுக்கு நிற்பாட்டோம். டீசல் போட்டிருக்கு மக்களை எவ்வளோக்கு நடிக்கிறீங்க டீசலு? ஆல்ரெடி இவங்களே ஃபுல் லோடு. ஆ டீசல் 30 லிட்டர். இல்லை இப்போ எவ்வளோக்கு அடிக்கிறீங்க டேங்க் ஃபுல்லாக? 3000 ரூபாய்க்கு அடிக்கிறீங்களா? தர்மத்தில் என்ன உணர்றீங்க? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு, பத்தால எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. நீங்க சொல்லுங்க, நீங்க 1 வருஷம் போயிட்டு இப்ப 2வது வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு போறீங்க. மொத வருஷத்துக்கு 2வது வருஷத்துக்கு ஒரு 50 வருஷம் கேப் இருக்குமா? வயசே 54 ஆச்சு. ஒரு 30 வருஷம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல எப்படி உணர்றீங்க? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த 10 வயசுல இருந்த எனர்ஜி அப்படியே ரிட்டர்ன் அப்படியே இருக்கு. ஆமா, நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வர்றீங்க? 34 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றீங்க. மாமியா கூட சூப்பர். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாரி, இங்கே சாப்பிட்றது இல்லை, நாங்களே கொண்டு வந்தோம். ஸோ நாங்களே சாப்பிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு மக்களை, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு தான் நிப்பாட்டிருக்கோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:30 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். எரிமலைக்கு பக்கம் வந்துட்டோம். எரிமலை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை வந்தாச்சு. எங்கள் கூட இருக்கிற கன்னிசாமி காட்டுற பாருங்க. தேங்க் யூ. இதான் எங்கள் குரூப் கன்னிசாமி, இவங்க 2வது கன்னி. அப்படிங்க பாருங்கண்ணா. மக்களே பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோயில் சாமி மாபெரியும் பார்த்தாச்சு. இங்கே ஒரு குரூப் இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இவங்க இப்போ பேட்டத்தில் போகிறாங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் அப்படியே திருட்டு கிளம்பலாம். மாலை போட்டு சண்டை சண்டையை கட்டக்கூடாது மகளே. அவ்வளோதான் பேட்ட தடி முடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை கடைச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பம்பை தான் போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நதி போகுது, அந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை, ஆனால் தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கைகள் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். பேசிக்காக இங்கே குளிப்பாங்க, பட் இங்கே குளிக்க முடியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை போய் தான் குளிக்க போகிறோம். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோயில் தான் சுற்றிட்டுருக்கோம். சுற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு குளிக்கல மக்களே, மூஞ்சி கழுவிட்டோம். ஆ, மூஞ்சி மட்டும் கழுவிட்டோம். கம்மியாக போகிறோம், தண்ணி ரொம்ப கம்மியாக போகிறங்காட்டி நாங்கள் மூஞ்சி மட்டும் கழுவிட்டோம். கொஞ்சம் அன்கிளீனாக இருக்குது. நாங்கள் பம்பைக்கு போயிட்டு உங்களுக்கு குளிக்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பம்பை தான், இனி வேற எங்கேயும் நிப்பாட்டுறதா இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பம்பை தான். காரில் தான் வந்திருக்கோம், அதனால் நிலக்கல்லாம் பார்க்கிங் போக தேவையில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பம்பை போயிடுவோம். ஸோ நான் அங்கே போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். சாஸ்தா கோயிலை காட்டுறேன் பாருங்க. சாஸ்தா கோயில் ஓம் சுவாமியே பண்ணுறீங்க சொல்லிகிட்டே பண்ணுங்கள்.
பெப்சில கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கு. அது உங்க பேஸ் ரொம்ப ஜூம் அவுட்ல பயங்கரமா பேய் மாதிரி இருக்கு. பெப்சில கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கதனால ஐஸ் வாட்டர் ஒரு பாட்டில் வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெப்சியோட ஐஸ் வாட்டர் மிக்சிங் செம டேஸ்ட். என்ஜாய். மக்கள் தாத்திட்டு இருக்கு. மூடி யாரு கிட்ட இருக்குது? வாட்டர் மூடி கண்டா கொஞ்சம் லைட்டா சில்லு. மக்களே அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா, எருமையில இருந்து கிளம்பியாச்சு. டுவேட் அப்படியே அரையதுக்கு மார்க்கிங் பேசிட்டு மக்களே எருமையில இருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டூ வேட்ஸ் பம்பா கண்டிப்பா பாருங்க. நீங்க சிரிக்கிறீங்க, சிரிக்கணுங்கிற காரணமே பாத்தீங்கன்னா எங்க அத்தை நிறைய வராத காமெடி கூட வர வைக்கிறாங்க. இதுக்காகவே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அழகா இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க யார் அழகுன்னு. சூப்பர் அழகா இருக்கு. நான் தான் அதிக கமெண்ட் வரும். அதுக்கு மேல வந்தாலும் நான் மிச்ச கமெண்டா டெலீட் பண்ணிடுவேன். ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா பம்பா கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, இங்க இருந்தா ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. மக்களே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பம்பா வரைக்கும் விடல. ஸோ பம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நம்மளை பஸ்ஸில் போக சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸில். பட் நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகல, ஏன்னா 50 பேர் வந்தால் தான் எடுப்போம்னு சொல்லிட்டு பஸ் நின்றுச்சு. ஸோ அதனால் டாக்ஸி புக் பண்ணி போயிட்டோம். 1000 ருபீஸ் கேட்டாங்க, 700க்கு பேசி போனோம். ஆனால் பம்பா போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பார்க்கிங் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் நம்ம வண்டியை விடல. ஏன்னே தெரில. மக்களே பம்பை வந்து கட்டு தாங்கியாச்சு. பன்னிசாமி வர்றாங்க. ஸோ கட்டி இப்போ கொஞ்சம் சரியில்லை, நம்ம பம்பையில் போய் எடுத்து தான் போகிற மாதிரி. ஹாய் காய்ஸ், ஒளிப்பதைவர் முரளி கார்த்தி சரவணகுமார். சபரிமலையில் ஓடுற டாக்டர்ல போட மாட்டேயாடா. என்னெல்லாம் இந்த யூகேல எல்லாம் பண்ணிட்டு திரிகிறாங்க, அந்த மாதிரி பண்ண சொல்றீங்களா? மக்களை இங்க பாருங்க, பம்பை வந்தாச்சு. மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்பைக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி குளிச்சிட்டேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் மக்களை, பம்பையை குளிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ அப்படியே கட்டு தாங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 6 மணிக்கே பம்பை வந்துட்டோம். இப்போ ஒரு 6:30 ஆச்சு. 6:30க்குள்ளே அப்படியே இங்கே நாங்கள் கிளம்பிடுவோம். பாட்டி பார்த்தா கால் வலி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், அப்படியே படி ஏறிட்டோம்னா ஓகே. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். ஒரே டான்ஸ் தான் சாமிக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? சுத்தமாக முடியல. ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஃபுட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே தூக்கம் சிரிக்குது. ஃபுட்டு ஓகேவாக இருந்துச்சுன்னு சொன்னதுக்கே சிரிக்கிறாங்க. அந்த லட்சணம் தெரிஞ்சு உளுந்து வடை ஒன்று கொடுத்தாங்க, கல் மாதிரி இருந்துச்சு. உளுந்த வடை இல்லடா, அது கீழே உளுந்த வடை, கல் வடை. குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆ எந்திரிங்க போகலாம் நோ.